மக்கள் எவ்வளவு பணம் சம்பாதிப்பாங்களோ அவ்வளவு பணத்தையும் இங்க இருக்க 1% பேர் சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பணம் சம்பாதிக்கிறது ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டை ஒரு சிலர் தான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நான் இப்ப சொல்ல போறத ரொம்ப கவனமா ஆழமா கேளுங்க. அது உங்க வாழ்க்கையே கூட மாற்றலாம். நல்லா யோசிங்க. உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதற்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, பெரும்பாலான மக்கள் பல்ல கடிச்சுக்கிட்டு தான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்க வாழ வேண்டிய கனவு கண்ட வாழ்க்கைய அவங்க வாழல. அவங்க கனவு கண்ட வாகனத்தை அவங்களால வாங்க முடியல. அவங்களுடைய கனவு வீட்டுல நினைச்ச மாதிரி வாழ முடியல. அவங்க ஆசைப்பட்டதை போல ஓய்வா சுற்றுலா பயணங்கள் போக முடியல. அப்போ அதுக்கெல்லாம் அவங்க ஏன்னு கேள்வி எழுப்பணுமா இல்லையா? ஏன்னு கேள்வி எழுப்பணும். ஒரு சில மக்கள் இந்த உலகத்திலே இருக்கிற பணக்கார நாடுகள்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த நாட்டிலையும் சிலர் பொருளாதாரத்துல பின்தங்கிய நிலையில தான் இருப்பாங்க. ஒரு உண்மையான சத்தியம் என்னன்னா, உங்களால நீங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கைய உருவாக்கிக்க முடியும். என்னதான் ஒரு நாட்டில் பொருளாதார சிக்கல் இருந்தாலும், ஒரு சிலர் மட்டும் கோடி கோடியான பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா நாம ஏதோ எப்படியோ நமக்குள்ள ஒரு மிக பெரும் தடையை ஏற்படுத்திக்கிட்டோம். இங்க வாழ்ந்த மகான்கள், யோகிகள், அறிவாளிகள் எல்லாம் தொன்று தொட்டு சொல்லிட்டு வந்தது என்னன்னா, எல்லாத்தையும் வெளியில தேடுறதை விட்டுட்டு உனக்குள்ள தேடுன்னு சொன்னாங்க. நாம நம்ம கண்ணுக்கு முன்னாடி எதை பார்க்கிறோமோ, எதை கேட்கிறோமோ, எதை நுகர்றோமோ அப்படியேதான் வாழ பழகிட்டோம். ஒரு கைபேசி எப்படி செயல்படுதுன்னு பார்த்தா, அது மின்காந்த அலைகள் மூலமா செயல்படுது. அதை தான் நாம வைப்ரேஷன் சொல்றோம். இப்போ இதை கேட்டுட்டு இருக்க நீங்களும் நானும் எப்படி ஒன்றிணைஞ்சிருக்கோம்னா, அது நம்முடைய எண்ண அலைகள் மூலமாக. நம்முடைய எண்ண அலைகள் இந்த பிரபஞ்சத்தை போய் சென்றடைஞ்சிட்டே இருக்கு. அப்போ நாம விடக்கூடிய எண்ண அலைகள் மூலமாகத்தான் நம்ம வாழ்க்கையில நமக்கு எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. அப்போ we become what we think about, அதாவது எதுவாக நாம நினைக்கிறோமோ அதுவாகவே நாம மாறுவோம். இத பல சாதனையாளர்கள், வெற்றியாளர்கள் ஒத்துக்கிறாங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில நாம என்ன நினைச்சோமோ அது நமக்கு கிடைக்கல. நாம எல்லாம் என்ன சொல்றோம் தெரியுமா? எனக்கு கனவு வீடு வாங்கணும், என்னுடைய கனவு வாகனத்துல நான் பயணம் செய்யணும், என்னுடைய குழந்தைகள் பெரிய பள்ளிகள்ல படிக்கணும், நான் உலக நாடுகளை சுற்றுப்பயணம் செய்யணும், இதுதான் என் இலக்கு. இதெல்லாம் நிச்சயம் நடக்கும். ஆனா நான் எதிர்பார்க்கிற பணம் எனக்கு கிடைச்சா நிச்சயமா நடக்கும்னு சொல்றோம். நிச்சயம் இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க. அதற்குள்ள உங்க குழந்தைகள் எல்லாம் பள்ளி படிப்பையே முடிச்சிருவாங்க. இப்படி நீங்க சிந்திச்சா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படாது. ஏன்னா உங்க சிந்தனை முறையில மாற்றம் ஏற்படல. அப்போ வெகு சீக்கிரம் உங்க இலக்குகளும் தோற்று போகும். ஏன்? நாம பிரபஞ்சத்துடைய சரியான எண்ண அலைகளோட ஒன்று படல. அப்ப என்ன செய்யணும்? நமக்குள்ள இருக்கிற அந்த சிந்திக்கும் திறன், சிந்திக்கும் வடிவம், பாராடைம் ஷிஃப்ட், அதை மாத்திக்கணும். நாம அதை மாத்திக்காத வரைக்கும் நாம எங்க தேங்கி நிக்கிறோமோ அங்கேயே தேங்கி நிக்க வேண்டியதுதான். போன வருஷம் என்ன நிலையில இருந்தீங்களோ அதே நிலையில தான் இந்த வருஷமும் பலரும் போராடிட்டு இருப்பீங்க. ஏதோ கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம், ஆனா பலருக்கு பெரிய மாற்றம் எதுவுமே இருந்திருக்காது. ஏன்னா அவங்களுடைய எண்ணத்திலையும் சிந்திக்கும் முறையிலையும்
மாற்றம் ஏற்படலையே. நாம எப்பவுமே அதிகம் சக்தி நிறைஞ்சவங்களா திகழணும், அதிகம் உத்வேகம் நிறைஞ்சவங்களா திகழணும். அப்போதான் நம்முடைய எண்ணத்திலையும் சிந்தனையிலையும் மாற்றம் ஏற்பட்டு அப்போ வாழ்க்கையில எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அந்த அதீத சக்தியோடும் ஆற்றலோடும் நாம திகழணும். அதற்கு நமக்கான பெரிய இலக்குகளை நிர்ணயிக்கணும். நம்மிடம் எப்படியும் என்னுடைய இலக்குகளை அடைஞ்சே தீருவேன் அப்படி ஒரு பலமான எண்ணம் இருந்தா நிச்சயம் நம்முடைய இலக்குகள் நம்மிடம் வந்தடையும். இங்க வெற்றியாளர்களாக திகழ்ந்து கொண்டிருக்க 1% மக்களுக்கு அவங்களுடைய வெற்றி ஏதோ விபத்தாலேயோ அதிர்ஷ்டத்தாலேயோ கிடைக்கல. அப்போ மிச்சம் இருக்கிற 90%க்கும் அதிகமான மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவர்கள் எல்லாம் ஏதோ வாழ்க்கை போகிற போக்குல போய்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி சிந்திக்கிறாங்களோ அப்படியேதான் அவங்களுடைய வாழ்க்கையும் முடக்கப்பட்டிருக்கு. ஏதாவது இந்த உலகத்துல இருக்கிற பள்ளி பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லி தராங்களா? அது இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு முதன்மையான பல்கலைக்கழகமும் இதை நமக்கு சொல்லி கொடுக்கல. அவர்கள் உங்களுக்கு பணத்தை எண்ணுவதற்கு கற்றுக் கொடுத்திருப்பாங்க. அவர்கள் எப்படி உங்க பணத்தை முதலீடு செய்யணும்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. பணம் எப்படி உருவாகுதுன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஒரு பொருளாதார மேதைக்கு பணத்தை பத்தி எல்லாமே தெரியும். ஆனா அவர்களே இந்த அபரிமிதமான பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு கற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பயங்கர புத்திசாலிகளாக இருக்கணும்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறது பின்வரும் நாட்கள்ல தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வித்தையை ஆனா எல்லாரும் கண்டிப்பா கத்துக்கணும். நான் நினைச்சா உங்களை பணத்தை பன்மடங்கா சம்பாதிக்க வைக்க முடியும். ஆனா அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். நான் ஐடியாஸ் கொடுக்கலாம், ஆனா நீங்க தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். மழை பெய்யும் போது எவ்வளவு அகலமான பாத்திரத்தை வைக்கிறீங்களோ மழை அதை நிரப்பிடும். நீங்க மிகப்பெரிய பாத்திரத்தை வச்சீங்கன்னா மழை அதை நிரப்பிடும். அதே போல நீங்க மிகச்சிறிய கரண்டிய வச்சாலும் மழை அதை நிரப்பிடும். அதனால உங்களுடைய எண்ணத்தை விரிவுபடுத்துங்க, உங்களுடைய சிந்திக்கும் முறைய விரிவுபடுத்துங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையும் விரிவடையும். அதனால உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நீங்க தான் தீர்மானிக்கணும். எங்களது பல்வேறு விதமான பயிற்சிகள், கருத்தரங்கங்களில் கலந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் மற்றும் புத்தகங்கள், குறுந்தகடுகளை வாங்க விரும்புபவர்கள் எங்களுடைய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளவும்.